பகவான் மகாவிஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். அதில் முதலாவதாக அவர் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். நீரில் வாழும் மீனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு இரண்டாவதாக நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக, அதாவது கூர்மமாக அவதாரம் எடுத்து பார்க்கடலில் அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உதவி செய்தார். அதே மகாவிஷ்ணுதான் அமிர்தம் கிடைத்தவுடன் அதை பகிர்ந்து கொடுப்பதற்காக மோகினியாக அவதரித்தார். ஆமை அற்புதமான உயிரினம் என்பதை அவர் ஆமையாக அவதரித்தார் என்கின்றன புராணங்கள். ஆனி மாத கிருஷ்ணபட்சத்தில், அதாவது தேய்பிறை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. உருவகண்டு இயலாமல் அதன் பெருமை கண்டு போற்ற வேண்டும் என்பதே கூர்ம அவதாரத்தின் நோக்கம். பணிவு கொண்டு மலை சுமர்ந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டுக் கொடுத்தார். ஆந்திராவில் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் ஸ்ரீ கூர்மம் என்ற ஊரில் கூர்ம அவதாரத்திற்கான கோவில் இருக்கிறது. கருவிரையில் ஆமை வடிவில் அருள்பாலிக்கிறார் பெருமாள். சுவேத மன்னனால் கட்டப்பட்ட இவ்வாலயம் அதன் பின் வந்தர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. சுவேத மன்னனுக்கு அருளிய திருமால் இத்தலத்தில் ஸ்ரீ கூர்மனாகிய தாயாருடன் ஸ்ரீ கூர்மநாதராக அருள்புரிகிறார். இறைவனின் திருமுகத்தில் உள்ள திருநாமம் வெள்ளி தகட்டிலும் விழிகள் தங்கத்தாலும் பால் பகுதி சாலகிராமத்தாலும் அமைய பெற்றிருக்கிறது. அழகிய சிற்ப வேலைபாடுகள் கொண்ட இந்த ஆலயத்தில் ஆமைகளும் வளர்க்கப்படுகிறது. கூர்ம அவதாரத்திற்கு என உலகில் உள்ள ஒரே கோவில் இதுதான். சுவாமி தேசிகன் இயற்றிய தசவதார துதியில் இந்த கூர்மமூர்த்தி சனிதோஷம் தீர அருள்பவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தசவதாரத்தில் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்த பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகும். தேவலோகத்து பெண்ணுவர்த்தி மகாலட்சுமி கொடுத்த மலர் மாலையை தனது வீணையில் சுற்றி கொண்டு பிரம்மலோகம் வழியாக சென்றாள். அப்போது வழியில் துர்வாச முனிவரை சந்தித்தாள். அவரை வணங்கியவள் தன்னிடம் உள்ள மாலையை அவரிடம் கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட முனிவர் அந்த மாலையுடன் தேவலோகம் நோக்கி சென்றார். எதிரே தேவேந்திரன் யானை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். அவனிடம் அந்த மலர் மாலையை கொடுத்தார் முனிவர். தேவேந்திரனோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் தலையில் வைத்தார். யானையோ தன் துதிக்கையால் அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்தது. துர்வாசருக்கு கடும் ஆத்திரம் வரவே லட்சுமி தேவியின் பிரசாதத்தை அவமதித்ததால் 3 உலகங்களிலும் லட்சுமி கடாட்சம் அழியட்டும் என சாபமிட்டார். இந்திரன் பதறி போய் முனிவரின் காலில் விழுந்தார். ஆனால் துர்வாசர் கண்டுகொள்ளவில்லை. லட்சுமி கடாட்சம் இல்லாததால் உலகமே வறுமையில் ஆழ்ந்தது. இதனை அறிந்த அசுரர்கள் தேவேந்திரின் கோட்டைக்குள் புகுந்து போரிட்டனர். போரில் அசுரர்கள் வீழ்ந்தாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியின் சஞ்சீவி மந்திரத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள். ஆனால் தேவர்களில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வழியில்லை. இதனால் தேவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இதனை கண்ட தேவேந்திரன் பிரம்மன் தெய்வை நாடினார். பிரம்மன் மகாவிஷ்ணுவிடம் தேவேந்திரனை அழைத்துச் சென்றார். அதற்கு விஷ்ணுவோ அமிர்தம் பறினால் மட்டுமே சாகாவரம் பெற முடியும் என்றார். அதற்கு பார்க்கடலை கடைய வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். அசுரர்களை உதவிக்கு அழைத்த தேவர்கள் அவர்களுக்கும் அமிர்தம் தருவதாக கூறினர். வாசுகி பாம்பை கயிறாக்கி மேரு மலையை மத்தாக்கி கடைந்தனர். அசுரர்கள் தலைப்பகுதியிலும் தேவர்கள் வால் பகுதியிலும் பிடித்து கொண்டனர். மலை அசையவில்லை. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக உருமாறி கடலுக்கடியில் சென்று மலையை தன் முதுகில் சுமந்தார். பார்க்கடலில் இருந்து பல பொக்கிசங்கள் வந்தன. அதிலிருந்து பல நல்லவைகளை தேவர்கள் கைப்பற்றி கொண்டனர். மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மறந்தார். காமதேனு ஐராவதம் கற்பகம் ஆகிய பல பொருட்கள் தேவர்களிடம் சென்றன. வருணி சுராதேவி அழகு மங்கையர்களை அசுரர்கள் கைப்பற்றினர். கடைசியாக அமிர்த கலசம் தாங்கி தன்வந்திரி பகவான் தோன்றினார்.
நான்கு கைகளுடன் அவதரித்த இவர் கைகளில் சீங்கில் கூறிய அட்டைப்பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் தரித்திருந்தார். இவர் மருத்துவர்களின் தலைவரானார். இவரது கையில் இருந்த அமிர்த கலயத்தில் இருந்து துளசி தோன்றியது. தன்வந்தரின் கையில் இருந்த அமிர்தத்தை பெறுவதில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி ஏற்பட்டது. அமிர்தத்தை அசுரர்கள் பருகினால் நீண்ட ஆயுள் பெற்று தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்துவார்கள் என்பதை உணர்ந்து அதை அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்ய மோகினி அவதாரம் எடுத்தார் திருமால். மோகினியின் அலையில் அசுரர்கள் மயங்கி நிற்க அதுதான் சமயம் என்று அமிர்தம் முழுவதும் தேவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் மோகினி. அதிலும் ஒரு அசுரன் மாய வேடமிட்டு சூரிய சந்திரன் இடையில் அமர்ந்து அமிர்தம் பருகினான். சூரியன் காட்டி கொடுக்க மோகினியோ அமிர்தம் வழங்கிய சட்டுவத்தால் அவனது தலையை வெட்டினாள். தலைவேறு உடல்வேறாக பிரிந்த அந்த அசுரனே இரண்டு உருவாக மாறி ராகு கேது என்று அழைக்கப்படுகிறார்கள்.